ये तो ह्यूमिनिटी नहीं है इसमें ये तो क्राइम अगेंस्ट ह्यूमिनिटी है किसी भी गुनहगार को बख्शा नहीं जाएगा நம் ஆன்மாவை கலங்கடிக்க ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு காணொலியோ தேவைப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வியட்நாமில் உள்நாட்டு போர் நடந்தபொழுது தெற்கு வியட்நாம் வீசிய பெட்ரோலிய குண்டு நாப்பம் வெடித்து என்ற சிறுமியின் உடையில் நெருப்பு பற்றிக்கொள்ள தனது உடைகளை எல்லாம் கழற்றி விட்டு நிர்வாணமாக சில சிறுவர்களுடன் இராணுவ வீரர்கள் மற்றும் குண்டு புகையின் பின்னணியோடு அலறியபடி ஓடிவந்த எட்டு வயதே நிரம்பிய அந்த சிறுமியை புகைப்படம் எடுத்தார் நிக்வூட் அவர் எடுத்த அந்த புகைப்படம் பத்தொன்பது வருடங்களாக நடைபெற்ற உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த புகைப்படத்தை எடுத்த நிக்வூட்கு புகைப்படத்துறையின் உயரிய விருதான புலிச்சர் விருதும் கிடைத்தது தற்போது மணிப்பூர் கலவரத்தில் மே நான்காம் நாளில் நடந்த காணொளி தற்போது அனைத்து இந்தியர்களின் ஆன்மாவையும் உலுக்கியள்ளது ஏன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆன்மாவையும் உலுக்கியுள்ளது கலவரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் எழுபத்தி ஒன்பது நாட்கள் கழித்து பிரதமரும் இதில் எதிர்வினை ஆற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எச்சரிக்கை இந்த செய்தியில் உங்களுக்கு சங்கடத்தை விஷயங்கள் ஏற்படுத்தும் தகவல்கள் இருக்கிறது இந்தியாவையே புரட்டி போட்ட மணிப்பூர் நிர்வாண ஊர்வலம் என்ன நடக்கிறது மணிப்பூரில் கடந்த மே மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மணிப்பூர் மாநிலத்தில் கொடூரமான வன்முறைகளும் கலவரங்களும் வெடித்து வருகின்றன இந்நிலையில் தற்போது இணைய வசதிகள் சரி செய்யப்பட்டு இருக்கும் நிலையில கடந்த மே மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவம் குறித்த வீடியோ ஒன்று வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரட்டி போட்டிருக்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டரை மாதங்களாக கொடூரமான கலவரச் சம்பங்கள் அரங்கேறி வருகின்றன காரணம் மைத்தி எனும் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் தங்களுக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தனர் இதற்கு அதே மாநிலத்தில் வசித்து வந்த குக்கி மற்றும் நாகா பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இதனால் ஆவேசமான மைத்தி இனத்தவர் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குக்கி மற்றும் நாகா பழங்குடி இனத்தவர்கள் மீது கொடூரமான வன்முறை சம்பவங்களை நடத்தினர் இதனால் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்பட்டு வணிக வளாகங்கள் நாசமாக்கப்பட்டு ஆங்காங்கே பாலியல் அத்துமீறல்களும் நடைபெற்றது இதுவரை இந்த வன்முறையினால் நூற்று முப்பத்தைந்து பேர் கொலை செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது பல்லாயிரம் பேர் காயமுற்றனர் ஐயாயிரத்திற்கும் அதிகமான தீவைப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன ஏன் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காவல்துறையின் ஆயுத கிடங்கை கலவரகாரர்கள் கொள்ளையடித்துள்ளனர் காவல்துறை துணை இராணுவம் மற்றும் இராணுவத்தாலும் கட்டுப்படுத்த முடியாமல் கலவரம் இன்னும் நீந்து கொண்டே இருக்கிறது இதனால் மணிப்பூரில் நடக்கும் வன்முறையை ஒடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தன மேலும் வன்முறை குறித்த புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இளம் பெண்களை சாலையில் நிர்வாணமாக இழுத்துச் செல்லும் வீடியோ ஒன்று வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வீடியோவில் மைத்தி இனத்தைச் சார்ந்த இளைஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க இரண்டு பெண்களை சாலையில் நிர்வாணமாக இழுத்துச் சென்றுள்ளனர் மேலும் அவர்களை கொடூரமாக தாக்கி அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது அதை தட்டி கேட்ட பெண்ணின் தந்தை மற்றும் சகோதரரை கொடுமையாக கொலை செய்துள்ளனர் குக்கி இனத்தைச் சேர்ந்த இந்த பெண்களை அவர்களின் வீட்டிலிருந்து இழுத்து வரும்போதே வீட்டைக் கொழுத்தி விட்டு வந்துள்ளனர் மணிப்பூரில் இளம்பெண்கள் இருவர் நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் நிலைகுலைய வைத்திருக்கிறது இதனால் பிரபலங்கள் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் அதிர்ச்சியை வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் பதினொன்று வரை நடைபெற இருக்கும் நிலையில் மணிப்பூர் வன்முறை சம்பவங்கள் அதோடு நிர்வாணமாக பெண்கள் இழுத்து செல்லப்பட்ட கொடுமைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டரை மாதங்களாக மணிப்பூரில் உள்ள நெய்த்தி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கு இடையே வன்முறை மோதல்கள் நிலவி வரும் நிலையில் இரண்டு மணிப்பூர் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்ற கொடூரமான வீடியோ புதன்கிழமை வெளியாகியுள்ளது ஏனெனில் சம்பவம் நடந்தது மே மாதம் நான்காம் தேதி இவ்வளவு நாட்கள் இந்த சம்பவம் வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்ததே பெரும் அதிர்ச்சியாக உள்ளது இந்த வீடியோவை உறுதி செய்த மணிப்பூர் காவல்துறை மணிப்பூர் மாநிலம் தௌபல் மாவட்டத்தில் மே மாதம் நான்காம் தேதி இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து மணிப்பூர் போலீஸார் கூறுகையில் இந்த சம்பவம் மே நான்காம் தேதி நடந்தது இந்த வழக்கில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது கடத்தல் கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இது மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீரவாகாது நெய்த்தி மற்றும் குக்கி மக்களுக்கிடையேயான இந்த கலவரம் முடிவுக்கு வர கடவுளைப் பிரார்த்திப்போம் ஏனெனில் தற்போதுதான் உச்ச நீதிமன்றமும் இதற்கு தன் கண்டனங்களை தெரிவித்துள்ளது தேசிய ஊடகங்கள் இப்போதும் இந்த பிரச்சினையை தனது பிரைம் டைமில் பேசுமா என்பது சந்தேகமே